டார்லிங், நான் பண்ணுறனோ இல்லையோ நீங்கள் நல்லா பண்ணுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்ட்ரி சிவராஜ் அவர்களின் தயாரிப்பில் சுகன் சார் இயக்குனர், ஒளிப்பதிவாளர் இளையராஜா சார். இளையராஜா சாரே ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு, மிகப்பெரிய விஷயம். ஸோ கண்டென்ட் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் நம்ம சுமையா டார்லிங் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இல்லை, மிக மிக அவசரம்னு ஒரு டைட்டிலில் ஒரு படம் பண்ணேன். ஸோ அது மக்கள் மத்தியில் வந்து மிகப்பெரிய விருதுகள் கொடுத்தாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். பட் இந்த படம் வந்து 23 மணி நேரத்துக்குள்ளே ஒரு படம் எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. மிக மிக அவசரம் டைட்டிலில் தான் பண்ணேன், இது படமே அவசரமாக தான் பண்ணோம். ஸோ யார் யார் என்னென்ன டைலாக் பேசுகிறாங்க, எப்போ ஸ்க்ரீனில் வருவாங்க, ஆஃப் ஸ்க்ரீனில் எப்போ போவாங்க, எதுவுமே தெரியாது. டோட்டலாக வந்து ரன்னிங்லே தான் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட், ஸோ சேலஞ்சிங்காக தான் எடுத்து பண்ணோம். ஸோ ஃபேமிலியில் எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ சார் சொல்லுவார், கேமராமேன் சார், என்னம்மா உனக்கு தெரியும்ல ஸ்கிரிப்டு, வா பண்ணலாம், அடுத்த சீன் இதான் ரெடி அப்படின்னு. ஸோ எல்லாருமே ப்ராப்பராக வந்து, ஸோ இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும்ல. அதே மாதிரி சுகன் சார், அவர் மெயின் வந்து இந்த படத்தில் ஹீரோனே சொல்லலாம். பிகாஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஒரு டீமை வந்து அரேஞ்ச் பண்ணி, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைப்பில் கலைஞர் நகர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். அடுத்தடுத்து பெரிய ப்ராஜெக்ட்லாம் வரணுன்றது கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இளையராஜா சார், அப்புறம் கோஸ்டார்ஸ், என் கூட நடித்த எல்லாருமே வந்து மிகப்பெரிய கலைஞர்கள் தான் சொல்லணும். பிகாஸ் யாருக்குமே அந்த ஈகோ இல்லை. ஸோ எல்லாருமே ஒரே ஃபேமிலி மாதிரி. ஸோ ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், பிகாஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய படங்கள், நிறைய கேள்வி கேட்டிருப்பீங்க, சில விஷயம் மிக மிக அவசரம்க்கு அப்புறம் ஏன் வந்து இவ்வளோ பெரிய லாங் கேப்லாம் வந்து உங்கள் நிறைய எனக்கு கேள்விகள் வந்தது. ஸோ நல்ல ப்ராஜெக்ட் பண்ணணும், அதர்வைஸ் வந்து படம் பண்ணோன்னு இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு படத்தில் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு நல்ல மெசேஜ், ஒரு மாற்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதனால்தான் இவ்வளோ ஸ்லோவாக வந்து இப்போ ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் வரணும்னு எனக்கும் ஆசை. தமிழை பற்றி பேசுவீங்க, ஸோ தமிழ் வந்து வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ எல்லாமே வந்து இனிமேல் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு வார்த்தை வந்து அது இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னா, தமிழ் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, என்ன மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து இப்போ நிறைய வந்துட்ருக்காங்க. ஸோ செல்ஃபிஷாக நான் பேசலை, ஸோ அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த காலத்தில் தான் வந்து நடிகர் யாரும் இல்லைன்றதுனால ஒரு படத்தில் 5 பேரை புக் பண்ண, ஒரே கதாநாயகி ஒரு கதாநாயகன் 5 பேர், அதை பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் அப்போ யாருமே வந்து சினிஃபீல்டுக்கு வந்து வரல. ஸோ அந்தளவுக்கு வந்து அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு வந்து நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், ஒரே ஆளே பண்ணணும், ஸோ இவங்க தான் இருக்கணுன்றது அவசியம் இல்லைல்ல. ஸோ அவங்களுக்கும் ஒரு முன்னுரிமை கொடுத்து அவங்க டேலண்ட்டையும் வெளில கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அது கண்டிப்பாக வந்து பத்திரிகையாளர்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்கன்றத நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச், எல்லோரும் வருகை தந்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ படம் பார்த்துட்டு உங்கள் வேல்யூ கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.